கோவளம் மீனவ பகுதிகளில் பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கும் நிலையில் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக மேடான பகுதிகளில் வைத்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், கோவளம் பகுதியில் தற்போது மழை எவ்வாறு பெய்து வருகிறது? காற்றின் வேகம் எப்படி இருக்கிறது? அங்குள்ள நிலவரங்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அன்புச்செல்வன். காற்றுடன் கூடிய கனமழையானது கோவளம் பகுதியில் தீவிரமாக இருக்கிறது என்று சொல்லலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் கூட ஒரு வீட்டினுடைய மேற்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளால் நிற்க முடியவில்லை. இங்கிருந்து ஒரு 200 அடி 300 அடி தூரத்தில் கடல் இருக்கிறது. பலத்த காற்று வீசுவதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். அவ்வளோ நேரமாக காற்றினுடைய வேகம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு 200க்கும் மேற்பட்ட படகுகள் இருந்தது. அவை அனைத்தும் மேடான பகுதிகளுக்கு மீனவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். நாம் அந்த படகுகள் இருக்கக்கூடியதற்கான மற்றொரு பகுதியில் இருக்கிறோம். ஏனென்றால் நம் கடற்கரை பகுதியினுடைய மிக அருகாமையில் செல்வதற்கு கூட முடியாத அளவிற்கான காற்று பலமாக வீசுவதோடு கடல் கொந்தளிப்பும் நேரமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களது படகுகளை மேட்டான பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் எப்படி இருக்கிறது என்று குறித்து இந்த மீனவர்களிடம் கேட்கலாம். ஆனால் இந்த பகுதியில் எந்த இடம், எப்படி எவ்வளோ போட் இருக்கு, எவ்வளவு காற்று எப்படி வீசிக்கிட்டு இருக்குங்க? இது கோவளம் மீனவர் பகுதி. அதிகாலையிலேருந்தே காற்றோட வேகம் அதிகமாக தான் இருக்குது. இப்போது இந்த 3 மணி அளவில் பார்த்தீங்கன்னா காற்றோட வேகம் அதிகமாக கூடி இருக்குது. ஆல்ரெடி போட் படகு நிறுத்தத்துக்கு இடம் இல்லாமல் நாங்களே வீடு பக்கத்தில் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கோம். ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ நேராக காற்று அதிகமாகிட்டே இருக்கா? ஆமாம், காலையில் அடித்த காற்றுக்கும் இப்போ அடிச்சு காற்றுக்கும் அதிகமாக இருக்குது. இன்னும் இருக்க காற்று அதிகமாக இருக்கும். கடலோட சீற்றமும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த பகுதியில் கடலுடைய சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருந்தாலும் இந்த பகுதி மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இது கடலுடைய கடற்கரையை ஒட்டியிருக்க பகுதியில் தான் இவ்வளவு பலத்த காற்று வீசுகிறது. நாம் உட்பகுதிக்கு செல்லும் பொழுது லேசான மிதமான மழை பெய்தது மட்டும்தான் பார்க்க முடிகிறது. இவ்வாறான சூழல் தான் கோவளம் கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கூப்ப பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது. சுற்றுவட்டார பகுதிகளில் அன்புச்செல்வன், கோவளம் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை அந்தந்த பகுதிகளில் என்ன மாதிரியான மழை நிலவரம் நீடிக்கிறது? நாம் இப்போது திருவான்மையூர் கடற்கரையிலிருந்து நேரடியாக நம் மாமல்லபுரம் வரைக்கும், அதாவது மாண்டேஸ் புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே மீனவ மக்கள் தங்களது படகுகளை ஒரு பக்கம் பாதுகாப்பாக வைத்திருக்கும் பொழுது கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், அந்த குடியிருப்புகளை ஒட்டியிருக்கக்கூடிய காமன் சுவர் அளவிற்கு கடனுடைய அலை சீற்றம் அதிகமாக இருப்பதால் கடல் அரிப்பும் ஏற்பட தொடங்கியிருக்கிறது. மேலும் விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கு முன்பாக வரைக்கும், ஆனால் தற்போது ஒரு அரை மணி நேரமாக தொடர்ந்து பலத்த காற்றுடன் இந்த கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் நேரமாக இன்னும் மழையினுடைய வேகம், காற்றினுடைய வேகமும் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் என இப்பகுதி மக்கள் கருதுகிறார்கள். இதே போன்றுதான் மாமல்லபுரம், மரக்காணம் என இந்த கடற்கரை பகுதி முழுவதுமே காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. கடல் சீற்றும் கடல் கொந்தளிப்பாக காண முடிகிறது. நீங்கள் இப்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீனவ கிராமத்தில் தான். இந்த பகுதிகளில் கடல் சீற்றம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தும், மரங்கள் எவ்வளவு வேகமாக அசைகிறது, சில இடங்களில் அந்த கடல் அரிப்பு ஏற்பட்டு சில மரங்கள் விழுந்த காட்சிகளும் கூட நம்ம காணத்தூர் பகுதியில் காண முடிந்தது. இவ்வாறான ஒரு சூழல் தான் கோவளம் கடற்கரை பகுதி மற்றும் மாமல்லபுரம் உள்ளிட்ட காணத்தூர் உள்ளிட்ட அனைத்து கடற்கரை பகுதியிலுமே கிழக்கு கடற்கரை சாலையில் இதுபோன்று பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்போடு மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. நேரமாக இது அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவே இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அன்புச்செல்வன், மீனவ மக்கள் அங்குள்ள மீனவ மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்? கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா? முக்கியமாக அரசானது அந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முகாம் ஏற்படுத்தி அவர்களை முகாம்களுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று மாலையிலிருந்தே எந்தெந்த பகுதிகள் தாழ்வாக இருக்கிறது, மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பு வைத்துக் கொள்ள வேண்டும், கடலுக்கு உள்ளே செல்ல வேண்டாம், அடுத்த அறிவிப்பு வரும் என அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மீனவர்கள் தங்கள் படகுகளை முடிந்த அளவுக்கு எவ்வளவு மேடான பகுதிக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு மேடான பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்றபடி பொதுமக்கள், அதாவது குடியிருப்பு, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள். ரொம்ப தாழ்வான இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான அறிவுறுத்தல்களை அதிகாரிகள் வழங்கி வருகிறார்கள். இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் பொழுது காற்றினுடைய வேகமும் மற்றும் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் பொழுது இன்னும் அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அடையாளம் கண்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.